நீருக்குள் மண் விளையும் கலியுகத்து அதிசயம். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பற்றி, அவர் நிகழ்த்தும் மகிமைகளை பற்றி எல்லா பாகங்களிலும் கண்டு வந்தாலும், எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் அறிவியல் ரீதியான விளக்கங்களையும் நான் அளித்தே வருகிறேன். அந்த வகையில் ஸ்ரீ ராகவேந்திரரின் சரித்திரம் மட்டுமல்லாது அவருடன் தொடர்புடைய மற்ற எல்லாவற்றையும் கூட விளக்கமாகவும், தேவைப்பட்டால் அவற்றுக்கும் அறிவியல் ரீதியாகவும் விளக்கங்களை தந்து வருகிறேன். ஆனால் இப்போது நாம் காண போகும் மண் அறிவியலையும் தாண்டி ஆச்சரியப்பட வைப்பது. மண்ணை ஓரிடத்திலிருந்து வெட்டி எடுத்தால் அந்த இடம் பள்ளமாவது இயற்கை, அதுதான் நியதியும் கூட. ஆனால் இங்கோ ஆண்டாண்டு காலமாக வெட்டி எடுத்து கொண்டே இருந்தாலும் இன்னமும் அப்பகுதி அப்படியேதான் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, அக்ஷயமாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை ஆச்சரியம் என்று சொல்லலாமா? சொல்லலாம். அதிசயம் என்று சொல்லலாமா? சொல்லலாம். அமானுஷ்யம் என்று சொல்லலாமா? ஆமாம், அப்படி கூட சொல்லலாம். குறிப்பிட்ட எல்லைக்குள் பறந்திருக்கும் அப்பகுதியில்தான் மிகுதியாக அந்த புனித மண் விளைந்து கொண்டிருக்கிறது. மண்ணிலிருந்து மற்றவை விளையும், ஆனால் இங்கோ மண்ணே விளைகிறது, அதுவும் நீருக்கு அடியிலிருந்து. ஆம், அது ஒரு புனித தீர்த்தம். அந்த தீர்த்தத்தின் அடியிலிருந்துதான் வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறையோ அந்த மண் வெட்டி எடுக்கப்படுகிறது. மலை மலையாக குவியும் வண்ணம் வெட்டி எடுப்பதற்காகவே அந்த தீர்த்தத்தின் நீர் வற்றி போவது இன்னும் ஒரு அற்புதம். அப்படி பல மலை அளவு அந்த புனித மண் வெட்டி எடுத்த பின் மிகப்பெரிய பள்ளம் தோன்றும் தானே? ஆமாம், தோன்றும் தான். ஆனால் அதன் பின் அவ்விடத்தில் நீர் நிறைந்து மீண்டும் ஓராண்டு கழித்து நீர் வற்றும் போது பார்த்தால் பழைய பள்ளம் இருக்க வேண்டுமல்லவா? இருக்காது. மீண்டும் பழைய நிலையிலேயே அபரிமிதமாக மண் இருக்கும். இது எப்படி சாத்தியம்? நீரில்லாத ஆற்று படுகையில் மணலை வண்டி வண்டியாக லாரி லாரியாக எடுப்பது வழக்கம். அங்கே பள்ளம் ஏற்படுவதும் வழக்கம். ஆனால் மழை வந்து ஆற்றில் வெள்ளம் வரும்போது பள்ளம் இருந்த இடத்தில் மணல் மீண்டும் நிரம்பிவிடும். மீண்டும் அடுத்த முறை மணல் எடுக்க ஏதுவாயும் இருக்கும். ஏனெனில் வெள்ளம் வரும்போது மேடான பகுதியில் இருக்கும் மண் தானாகவே பள்ளத்தில் நிறைந்து மேடு பள்ளம் சமமாகிவிடும். இது இயற்கை. ஆனால் இந்த புனிதமான மண் ஆற்றில் கிடைப்பதில்லை. ஒரு நீர்நிலையில், அதுவும் ஒரே இடத்தில் நிற்கும் குளத்தில் கிடைக்கிறது. நதியில் வெட்டும் பள்ளம் நிறைவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் குளத்தில் வெட்டும் பள்ளம் எப்படி மீண்டும் நிறைகிறது? வேறிடத்திலிருந்து அடித்து வர சாத்தியமில்லாத போது அந்த குளத்தில் மீண்டும் மீண்டும் நிறைந்து கொண்டே இருக்கிறதே, அது எப்படி? அதுதான் ஸ்ரீஹரியின் மகிமை, ஸ்ரீமன் நாராயணர் சஞ்சனர்களாகிய நமக்கு அளித்துள்ள கொடை. இந்த விஞ்ஞான யுகத்திலும் இந்த சேட்டலைட் யுகத்திலும் இதை நம்பித்தான் ஆக வேண்டும், கண்டு பிரமிக்கத்தான் வேண்டும். இத்துணை புனிதமான, ஆச்சரியமான, அற்புதமான அந்த மண்ணின் பெயர் கோபி சந்தனம் என்பது. இந்த கோபி சந்தனத்திற்குள்ள மகத்துவம் ஒன்றல்ல, இரண்டல்ல, பல பல உண்டு. இரு புருவங்களுக்கு மத்தியில் துவங்கி நெற்றியிலே மேற்புறமாக சென்று கேசம் வரை இட்டு கொள்ளப்படும் கோபி சந்தன நாமத்திற்கு ஊர்த்வ புன்றம் என்று பெயர். இந்த ஊர்த்வ புன்றத்தை யார் ஒருவர் இட்டுக் கொள்கிறார்களோ அவர்கள் எண்ணிலையில் இருந்தாலும் மதிக்கப்படுபவர்கள் ஆவார்கள் என்பது ஸ்ரீமன் மத்வாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ணாமிர்த மகார்ணவத்தில் கூறுவதாகும். ஸ்ரீ ராகவேந்திரரை காணும் போது பளிச்சென தெரிவது அவரின் அங்கத்திலே துளங்கும் கோபிசந்திர நாமம்தான். ஆச்சாரிய ஸ்ரீ மத்வர் ஆரம்பித்து வைத்த இந்த கோபிசந்திர தாரணத்தை ஸ்ரீ மத்வ மகான்களும் ஹரிதாசர்களும் ஹரிபக்தர்களும் இன்றும் தொடர்ந்து தரித்து கொண்டு வருவது அதன் புனிதத்தன்மைக்காகத்தான். அப்படிப்பட்ட கோபி சந்தனம் நமக்கு கிடைக்கக்கூடிய தலத்திற்கு கோபி தலாப் என்பது பெயர். எப்படி சால கிராமம் கண்டகி நதியில் மட்டும் கிடைக்கிறதோ அப்படித்தான் கோபி சந்தனமும் கோபி தலாபில் மட்டுமே கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சால கிராமம் கண்டகியிலும் கிடைத்தாலும் அந்த கண்டகி நதியின் உற்பத்தி ஸ்தானம் தாமோதர குண்டம்தான்.
அந்த தாமோதர குண்டத்தில் இருந்துதான் சால கிராமம் உற்பத்தி ஆகிறது. சரியாக சொன்னால் சால கிராமத்திற்கு தாமோதர குண்டத்தை போல கோபி சந்தனத்திற்கு கோபி தலா. கோபி சந்தனத்தை தரித்து கொண்டு சால கிராமத்தை பூஜிக்கையில் அதை மட்டும் வைத்திருந்தால் போதாது. சால கிராமத்துடன் அதன் இரு மடங்கில் வேறொன்றையும் வைத்து பூஜிக்க வேண்டும். அதுவும் உலகில் ஒரே ஒரு இடத்தில்தான் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இன்றும் கிடைத்து வருகிறது. அதையும் நாம் இந்நூலில் விஸ்தாரமாக தரிசிக்க போகிறோம். பரம பவித்திரமான கோபி தலா கோபி சந்தனத்தை உடலிலே தரித்து கொண்டால் தரித்து கொண்டவருக்கு என்ன புண்ணியமோ அதே புண்ணியம் தரித்து கொண்டபவரை பார்ப்பவருக்கும் கிடைக்கும். அதாவது கோபி சந்தனத்தால் துவாதச 12 நாமங்களை இட்டு கொண்டவர் சுத்தன் ஆகுவது போல, அப்படி துவாதச நாமங்களை இட்டு கொண்டு அவர் யாரை பார்த்தாலும் அப்படி பார்க்கப்படுபவர்களும் சுத்தர் ஆகின்றனர் என்றும், ஊர்த்வ புன்ரம் என்னும் கோபி சந்தன நாம தாரணமின்றி செய்யப்படும் தானம் தவம் யஜ்யம் பித்ருகாரியம் போன்றவற்றிற்கு முழுமையான பலன் இராது என்றும், கோபி சந்தனமின்றி கல்வி கற்றாலோ கல்வி கற்பித்தாலோ அதிலும் முழுமையான பலன் கிட்டாது என்றும், கோபி சந்தனத்தை தரிக்காத முகத்தை பார்க்க நேரிட்டால் அதற்கு பரிகாரமாக சூரியனை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் ஸ்ரீ கிருஷ்ணாமிர்த மகார்ணவம் என்னும் நூலில் அருளியுள்ளார்கள். இதிலே ரெண்டு விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். கோபி சந்தனத்தை இட்டு கொள்ளாதவருடைய முகத்தை பார்க்க நேரிட்டால் உடனே சூரியனை பார்க்க வேண்டும் என்று வருகிறது. ஆனால் அப்படி இட்டு கொள்ளாதவரை பார்க்கும் நாமும் கோபி சந்தனம் தரிக்காமல் இருந்தால்தான் இந்த விதி, இந்த பரிகாரம் எல்லாம். ஆதலால் நாம் மறவாமல் இட்டு கொள்ள வேண்டும். இட்டு கொண்டிருந்தால் பரிகாரம் தேவையில்லை. கோபி சந்தனத்தை நாம் தரித்திருந்தால் நமக்கு என்ன புண்ணியமோ அதே புண்ணியம் நம்மை பார்ப்பவருக்கும் உண்டு. அதாவது நாம் பார்ப்பதால் நம்மை போலவே அவரும் சுத்தராகின்றார். ஆகையால் நமக்காக என்றில்லாமல் பிறரின் நன்மைக்காகவும் கூட நாம் கோபி சந்தனத்தை தரித்து கொள்ள வேண்டும். நாம் எந்த விதமான தானம் தவம் ஏதும் செய்யாமலேயே கோபி சந்தனத்தை தரிப்பதால் நமக்கும் பிறர்க்கும் நன்மை என்றால் நாம் ஏன் நித்தமும் தரித்து கொள்ளலாகாது? துவாதச நாமங்களை இட்டு கொள்ளக்கூடாது? இட்டு கொள்ளலாம் தான், கட்டாயம் இட்டு கொள்ளலாம் தான். ஆனால் அதற்கென உள்ள சில வழிமுறைகளை பின்பற்றினால்தான், அதன்படி இட்டுக்கொண்டால்தான் நமக்கும் நன்மை, நம்மால் பிறருக்கும் நன்மை. ஸ்ரீ வாதிராஜ தனது தீர்த்த பிரபந்த நூலிலே கோபி சந்தனத்தை பற்றி குறிப்பிடும் போது, எந்த கோபி சந்தனத்தை தரித்து கொள்வதால் பிரம்மதேவனால் எழுதப்பட்ட தலையெழுத்தே மாறுமோ, அதாவது தலையெழுத்து சுமாராக இருந்தாலும் அதை பலமாக மாற்றுமோ, அலங்காரம் போன்று அணிந்து கொண்டால் கூட நாளடைவில் அவனை வித்வத்தில் சிரேஷ்டனாய் மாற்றுமோ, தாபத்திரங்களை பரிகாரம் செய்யுமோ, மிக உன்னத உயர்ந்த பதவியான வைகுண்டத்திற்கு செல்லும் மார்க்கத்தை காண்பிக்குமோ, அந்த கோபி சந்தனத்தை வைஷ்ணவர்கள் அனைவரும் கட்டாயம் தரிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். சரி, அப்படியானால் கோபி சந்தனத்தை வைஷ்ணவர்கள் மட்டும்தான் இட்டுக்கொள்ள வேண்டும், மற்றவர்கள் இட்டுக்கொள்ளலாகாதா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இட்டுக்கொள்ளலாம், எல்லோரும் இட்டுக்கொள்ளலாம். ஆனாலும் அதிலும் சில வழிமுறைகள் உள்ளன. யாரெல்லாம் துவாதச நாமங்களை முழுமையாக இட்டுக்கொள்ளலாம், யாரெல்லாம் சில இடங்களில் மட்டும் இட்டுக்கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொண்டு, என்பதை புரிந்து கொண்டு தரித்து கொண்டால் எல்லோருக்குமே சமமான பலன் கிடைக்கும். அதிகமான இடங்களில் இட்டுக்கொண்டதால் அதிகமான பலன், குறைவான இடங்களில் இட்டுக்கொண்டதால் குறைவான பலன் என்பதெல்லாம் இல்லை. எப்படி இட்டுக்கொண்டாலும் பலன் ஒன்றேதான். அது எப்படி என்பதை பின்னர் பார்ப்போம். இப்போது கோபி தலாப்பின் பெயர் காரணம் காண்போம். கோபி என்பதை வைத்து நீங்களும் கொஞ்சம் யூகித்திருப்பீர்கள் தானே?